அன்பான பொதுகை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் அன்றாட வாழ்வில் ஆன்மீகம் என்ற தலைப்பில சிந்திக்க இருக்கிறோம். நம்மோடு உரையாட ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் தன்னுடைய 40 ஆண்டு கால ஆன்மீக அனுபவங்களையும் தான் செய்த பயிற்சிகளையும் அதன் மூலம் தான் பெற்ற அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். பொதுகை நேயர்களுக்கு எனது வணக்கம். தத்துவ விளக்கங்களுக்கு செல்வதற்கு முன்னால ஐயா, இன்று வாழ்க்கை முறையே ஒரு பெரும் பரபரப்பு மிகுந்ததா இருக்கு. ஒரு சராசரி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் எதிர்கொள்ற பயம், கவலை, கோபம், டென்ஷன், இதுல இருந்தெல்லாம் விடுபடுறக்கு, தன்னுடைய வாழ்க்கையை செம்மையா நடத்தி செல்றக்கு நீங்க தர்ற தீர்வு என்னங்கய்யா? ஒரு சராசரி மனிதனை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா இத்தனை பிரச்சனைகள் அவனுக்கு தினசரி ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கு. கவலை ஏற்படுது, பயம் ஏற்படுது, துக்கம் ஏற்படுது, இப்ப எத்தனை விதமான மனோ ரீதியான உளைச்சல்கள், மனோ ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பிரச்சனைகள் நாமளா ஏற்படுத்துறோமா அல்லது தானா ஏற்படுதா என்ன சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னு சொன்னா அது நாம ஏற்படுத்தலாங்கிறது நமக்கு தெரியும். இப்ப நம்ம ஒரு சினிமாவில் நடிக்கிறோம், டைரக்டர் சொல்றாரு, ஐயா கொஞ்சம் கோபப்படுற மாதிரி நடிங்க, கொஞ்சம் துக்கப்படுற மாதிரி நடிங்க என்ன சொல்லி சொன்னா நாமளா துக்கத்தையோ கோபத்தையோ நம்ம ஜெனரேட் பண்ணி நாமளே காட்டும். ஆனா நம்முடைய யதார்த்த வாழ்வில் அப்படி இல்லை. நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம துக்கமே வரக்கூடாது, பயமே படக்கூடாது, நம்ம எப்பவும் மகிழ்ச்சியா தான் இருக்கணும் சொல்லி நாம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா நடக்கிறது எல்லாமே அதுக்கு மாறாதான் நடக்கும். நம்ம அறியாமலே நடக்கும். துக்கமே ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், துக்கம் வருது. பயமே ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பயம் வருது. இப்படி எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு விரோதமா நமக்கு நடக்கும். அப்ப நிச்சயமா நம்ம அதுக்கு காரணமா இருக்க முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னா நாம முயன்று செய்யல, அதுவா வருது. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனோ இயல்புன்னு ஒண்ணு, நம்முடைய மனோ இயல்புக்கு ஏற்ற அனுபவங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில அந்த அனுபவங்கள் தானாவது. இந்த தானா வந்த அனுபவங்களை வந்து நாம எப்படி தீர்க்கிறதுங்கிறது இப்ப உங்களுடைய கேள்வி. நான் ஒரு வேடிக்கை என்னன்னு சொல்லி சொன்னா அந்த அனுபவங்கள்ல வந்து எந்த அனுபவங்களா இருந்தாலும் சரி, ஒரு அனுபவத்தினுடைய ஆயுள் வந்து ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி அந்த அனுபவங்கள் வந்து புதுசா தான் இருக்க முடியும். ஒரு நினைவு வந்து கான்ஸ்டண்டா தொடர்ந்து ஒரே நினைவு இருக்க முடியாது. ஒரு வினாடிக்கு வினாடி புது நினைவுகள் தான் வர முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளும் ஒரு வினாடிக்கு வினாடி புது உணர்வு தான் வர முடியும். ஒரு உணர்வு ஒரு நினைவுங்கிறது வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு, ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி, ஒவ்வொரு கணத்துக்கான புதுசா தான். அப்ப நாம வந்து துக்கமோ பயமோ கோபமோ ஏதா எந்த உணர்வு வந்தாலும் அதனுடைய ஆயுள் வந்து ஒரு வினாடி தான். அதை நம்ம தீர்வு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது எல்லாமே வந்து வந்து போயிரு. நம்முடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஏதாவது ஒரு அனுபவம் நமக்கு வந்துட்டே இருக்கும். இதுல நம்ம வந்து தீர்வு காண்றதுக்குன்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. அது நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னா அப்படி வந்த உணர்வை வந்து நம்ம கையில எடுத்து அடாப்ட் பண்ணிடும். நம்ம உதாரணமா ஒரு சூழ்நிலையில நமக்கு நம்மள அறியாமலே கோபம் வந்துருது. கோபம் வந்த நிமிஷத்திலேயே வந்த வினாடியே வந்து அது வந்து அது மறைஞ்சதுக்கு பிறகுதான் கோபம் வந்தே நமக்கு தெரியும். முதல்ல வரும்போது நமக்கே தெரியாது. எப்ப நம்ம வந்து கோபத்தை ரெகனைஸ் பண்றோமோ அந்த வினாடியிலேயே கோபமும் போயிருது. ஆனா நாம என்ன பண்ணிடுறோம், உடனே பழையபடி நம்ம அதை கையில எடுத்துறோம். மறைஞ்ச கோபத்தை நம்ம கையில எடுத்தோம். நம்ம இந்த சூழ்நிலையில நம்ம கோபப்படுறதுதான் நியாயம், நம்ம கோபப்படுறதுதான் கரெக்ட்னு சொல்லி கையில எடுத்தோம். அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா தானா வரக்கூடிய உணர்வுகளை வந்து
நாம மனம் விரும்பி அடாப்ட் பண்றதுனால அப்பந்தான் வந்து உண்மையிலேயே கோபம் வந்து நம்முடைய கோபமா மாறும். முதல்ல வரக்கூடிய கோபம் வந்து நம்முடைய கோபமே இல்லை, அது தானா வருது. நம்முடைய இயல்புபடி ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை விதமான இயல்பு இருக்கு. நம்ம இயல்பு நமக்கு என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாது. அது நம்முடைய அடிமனதுல சப்கான்சியஸ் லெவல்ல அது இருந்துட்டு இருக்கு. ஒரு சூழ்நிலை நமக்கு கோபம் வந்துருது, பயம் வந்துடும், ஏதாவது உணர்வு வந்துடும். ஆனா நாம என்ன பண்ணிடுறோம், அதை ஏதோ ஒரு வகையில் அடாப்ட் பண்ணிடுறோம். கோபம் வேணும்னு அடாப்ட் பண்றோம், அல்லது கோபம் வேண்டாம் அடாப்ட் பண்றோம். ரெண்டுமே வேணும்னாலும் அடாப்ஷன் தான், வேண்டாம்னாலும் அடாப்ஷன் தான். நாம அதை கையில எடுத்துக்கிட்டோம். இப்படி எடுத்துக்கிட்டதுனால என்னன்னு சொல்லி சொன்னா, தானா மறைஞ்ச உணர்வுக்கு நாம உயிர் ஊட்டிடும். அப்படி உயிர் ஊட்டுறதுனாலதான் அது வந்து இருக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப முதல்ல வரக்கூடிய கோபத்துக்கு வந்து நாம பொறுப்பு கிடையாது. ஆனா உயிர் ஊட்டின பிறகு நாமளே அதை ஜெனரேட் பண்ணிட்டோம். நாமளே ஜெனரேட் பண்ணதுனால அப்ப அது நம்ம கையில ஆயிரும். அப்ப நம்ம கையில ஏற்படுக்கும் போது அந்த உணர்வுல இருந்து விடுபட வேண்டிய கடமை நமக்கு வந்து, அப்ப நம்ம வந்து அந்த வந்து ஒரு தகுதியான ஒரு காரணத்துக்கு இருந்துன்னு சொல்லி சொன்னா, ஒரு தார்மீக அடிப்படையில ஒரு அறநிலைக்கு உட்பட்டு நாம நம்முடைய உணர்வுகளை நம்ம வெளிக்காட்டுறதுக்கு நம்ம புரியும். ஆனா முதல்ல வந்து வந்தது வந்து ஆரம்பத்துல வரும்பொழுது நம்மளே மீறி வருது, அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாததுல நம்ம கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நம்ம செய்ய வேண்டியது இல்லைன்னு விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னாலே, நம்ம அதை அடாப்ட் பண்ணலாம்னு சொன்னா வந்த கோபம் மறைஞ்சே போயிடும். வந்த எந்த உணர்வா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான உணர்வா இருந்தாலும் சரி, அது வந்ததெல்லாம் வந்த முன்னாடியே மறைஞ்சு போயிடும். நாம அடாப்ட் பண்றதுனாலதான் பிரச்சனைகளாவே வருது. அப்ப நம்ம உண்மையான தீர்வுங்கிறது அங்க தீர்வு பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. உண்மையில என்னன்னா, நாம வந்து அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிடுறதுனாலதான் நம்ம பிரச்சனையை நாம உருவாக்குறோம். நாம உருவாக்காம இருந்தோம்னா பிரச்சனையே இல்லை. உண்மையான பிரச்சனைங்கிறது தானா ஏற்படுறது, தானாவே போயிடும், அது நம்ம பிரச்சனையே கிடையாது. அப்ப உண்மையான பிரச்சனைங்கிறது நாமளா உருவாக்கிக்கிட்டது. அப்ப நாமளா உருவாக்கிட்டு பிரச்சனையில இருந்து நாம உருவாக்காம இருந்தோம்னு சொன்னா பிரச்சனையே இல்லாம. அப்ப நம்ம தீர்வு பண்றதுக்கு அங்க ஒரு அவசியமே இல்லாம. உங்களுடைய ஒரு நூலோட தலைப்பு பார்த்த, தியானத்தை விடு ஞானத்தை பெறுன்னு எழுதியிருக்கீங்க. இந்த ஆன்மீகத்தோட தியான பயிற்சிகள்ங்கிறது இரண்டரை கலந்ததா இருக்கு. உலகத்துல இது வரைக்கும் வந்த எல்லா மகான்களும் யோகிகளும் வேதங்களும் உபனிஷத்துகளும் தியானத்தை மிகவும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. நீங்க என்ன அடிப்படையில தியானத்தை விடுன்னு சொல்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது தியானம்ங்கிறது வந்து நம்முடைய மனசு எப்படி இல்லாம செதறி ஓடிட்டு இருக்கு. அந்த செதறி ஓடிட்டு இருக்க மனசை வந்து நம்ம சேர்த்து கட்டி வச்சு அது உருவாக்குறது வந்து, அத மனதை வந்து அப்படியே நெறிப்படுத்தி லயப்படுத்தி ஒருநிலைப்படுத்துறது வந்து நம்ம தியானம்னு சொல்லி சொல்றோம். அந்த தியானம்ங்கிறது வந்து நம்ம மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு சக்தி மிக்க நிலைய, சில உணர்வு மிக்க நிலையை நமக்கு கொடுக்கும். இதனால நமக்கு என்ன ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு நல்ல விதமான அனுபவங்கள்லாம் ஏற்படும். நல்ல தியானங்கள் நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா நல்ல விதமான அனுபவங்கள் ஏற்படும். மனநிலை வந்து ஒரு சலனம் இல்லாத நிலை, ஒரு அமைதியான நிலை, இது எல்லாமே ஏற்படும். ஆனா நாம எல்லாருமே வந்து எதை தேடணும்னு சொல்லி சொன்னா, இந்த ஆன்மீகத்தை பொறுத்தளவு எதை தேடணும்னு சொல்லி சொன்னா, ஞான நிலை அடையணும், முக்தி நிலை அடையணுங்கிறது தான் தேடும். எல்லாருமே வந்து இந்த தியானத்தின் மூலமா அந்த நிலையை சாதிச்சிடலாங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. இதுதான் பெரும்பாலும் இருந்துட்டு இருக்கு, எனக்கும் இருந்து. நானும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அந்த ஒரு முயற்சியில தான் நான் அதில் ஈடுபட்டுட்டே இருந்தேன். அது தியானத்தினால அதை சாதிக்க முடியாது, ஞானத்தையும் முக்தியும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி என்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டனோ, அதைத்தான் நான் வந்து இந்த வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாகவும், அதுதான் இந்த ஆன்மீகத்துல ஒரு சரியான தீர்வாகவும் எனக்கு கிடைச்சது. உண்மையில வந்து தியானம்ங்கிறது ஒரு வட துருவத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னா, இந்த ஞானம் விடுதலைங்கிறது வந்து தென் துருவத்தை நோக்கி இருக்கு. ரெண்டு பேருமே எதிர் எதிர் துருவங்களா இருக்கு, ரெண்டு துருவமும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாம என்ன நினைக்கிறோம், வடக்கு நோக்கி போய் நம்ம தெற்க வந்துடலாம்னு நினைக்கிறோம், அது சாத்தியமே கிடையாது.
இது ஒரு துருவத்தில் இருக்கு, அது ஒரு துருவத்தில் இருக்கு. ஆனா நாம வந்து இது வந்து நான் என்னுடைய கருத்து மட்டும் இல்லாதபடி சாஸ்திரங்களுடைய கருத்துக்களுமே அப்படித்தான். நம்ம எவ்வளவுதான் தியானங்கள் பயிற்சிகள் தவங்கள் மேற்கொண்டாலும் கூட நம்ம அந்த முக்தி நிலையினுடைய கதவை வரைக்கும் தான் எட்ட முடியும். அந்த கதவை திறக்கணும்னு சொல்லி சொன்னா விசாரம் தான் முடியும். நம்முடைய என்கொயரி, அதாவது என்ன ஏதுன்னு சொல்லி நாம வந்து விசாரணை செய்து நம்ம ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வரணும்ங்கிறது வந்து சாஸ்திரத்தினுடைய கூற்றாகவும் தான். சாஸ்திரமே இதுதான் சொல்லு. நீங்க கடைசிக்கு அந்த கதவை திறக்கிறதுக்கு உள்ள பவர் சக்தி வந்து அந்த நம்முடைய என்கொயரி, நம்முடைய விசாரணை, இதனாலதான் அமைய முடியும் சொல்லுது. அப்ப அந்த விசாரணை இது எல்லாமே நம்முடைய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம், நம்முடைய மனோ சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப நம்ம மனதை பயன்படுத்தி என்ன பண்ணிடுறோம், நம்ம இங்க தியானத்தை பண்ணும் பொழுது ஒரு அதை ஒரு வடிவமைச்சு இப்படித்தான் சொல்லி வடிவமைக்கிறோம். அந்த வடிவமைக்கிறதுனால அந்த வடிவத்தான் நம்ம மெயின்டைன் பண்றோம். ஆனா இந்த நம்ம விசாரத்தின் மூலமாக நாம ஒரு முடிவுக்கு வரும் பொழுது இங்க என்னன்னு சொல்லி சொன்னா மனதை அப்படியே லிபரேட் பண்ணி இதை நம்ம ஷேப் பண்றது, ஒரு ஒருங்கிணைக்கிறது, மனதை வந்து அப்படியே ஓட விட்டுறோம். அது எந்த ஒரு ஷேப்பும் எடுக்காதபடி, எந்த ஒரு வடிவையும் எடுக்காதபடி, அது எல்லா வடிவையும் கலைக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மையை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த விடுதலைங்கிறதுமே வந்து ஒரு லிக்விட் ஸ்டேட். இப்ப நம்ம வந்து தியானம்ங்கிறது வந்து ஒரு தண்ணியை வந்து உரைநிலைப்படுத்தி ஒரு உரைநிலையாக்குறது. ஆனா நம்முடைய லிபரேஷன், நம்முடைய முக்தி நிலைங்கிறது எல்லாம் வந்து அது வந்து நம்முடைய ஒரு திரவ மாதிரி அப்படியே லிபரேட் ஆகி போறது. இங்க வந்து வடிவமைச்சுட்டு இருக்கிறதுங்கிறது எந்த சூழ்நிலையிலையும் தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை, எல்லாத்தையும் ஏற்று எல்லாத்தையும் லிபரேட் பண்ணி எல்லாம் ஒரு ஒரு பிரவாகமா ஒரு ஆறா ஓடுற மாதிரி உள்ள நிலை. தியானம்ங்கிறது அப்படி தேங்கி கிடக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆனா இது எப்போ நமக்கு எல்லாருக்குமே வந்து தியானத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எதனால தெரிதுன்னு சொல்லி சொன்னா தியானத்துல நல்ல அற்புதமான ஆனந்தமான அனுபவங்கள்லாம் கிடைக்கும். அடே அருமான ஆனந்தமான அனுபவங்கள்லாம் கிடைக்குதுங்கும் பொழுது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனா அது எவ்வளவு நாள் நீடிக்குங்கிறது அது அடுத்த விஷயம். தியானத்துல நாம வந்து அற்புதமான ஆனந்தத்தோட அனுபவத்தோட இருப்போம். இதெல்லாம் அப்படின்னு சொன்னா ஒரு கீ கொடுக்குற பொம்மை, ஒரு பொம்மைக்கு கீ கொடுத்தோம்னு சொன்னா அந்த கீ எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த பொம்மை வந்து செயல்பட்டு இருக்கும். அந்த கீ ரிலீஸ் ஆன பிறகு அந்த பொம்மை படுத்துரும். அதே மாதிரி நம்ம தியானத்து மூலமா நம்ம டியூன் பண்ணி வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த டியூனிங் இருக்கிற வரைக்கும் நாம வந்து ரொம்ப ஆனந்தமாவோ மகிழ்ச்சியாவோ இருந்துட்டு இருக்கோம். அந்த டியூனிங் முடிஞ்ச பிறகு அந்த தியானத்தினுடைய சக்தி எல்லாம் போன பிறகு நம்ம சராசரி மனிதன், பழைய சராசரி மனிதன் ஆயிரும். நம்முடைய பழைய பிரச்சனைகளை எல்லாம் நம்மளை வந்து சேர்ந்து, அப்ப நம்முடைய மனோரீதியான எல்லா பிரச்சனைகளும் மனோரீதியான எல்லா தொந்தரவுகளுமே நமக்கு வந்து பழையபடி வந்து சேர்ந்தோம். அப்ப நிரந்தரமான ஒரு தீர்வு நமக்கு எப்ப கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா என்னைக்கு நாம வந்து இந்த நம்ம விடுதலை, அதாவது நம்ம ஒரு நம்ம ஒன்ன பிடிச்சு வைக்கணும்னு சொல்லி இல்லாதபடி, அந்த பிடிச்சு வைக்கிறதுக்குன்னு சொல்லி எதுவுமே இல்லாதபடி எல்லாத்தையும் அப்படியே விடக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு எப்ப கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா விசாரத்தின் மூலமா என்கொயரி மூலமா கிடைக்கும். அந்த என்கொயரி மூலமா கிடைக்கும் பொழுது அதுதான் உண்மையான தீர்வா இருக்கு. ஏன்னா அந்த தீர்வு வந்து கொஞ்ச நேரம் தீர்வு இருக்கு, பிறகு தீர்வு இல்லைன்னு சொல்றது இங்க தீர்வு கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னா அது நிரந்தரமா கிடைச்சது. ஏன்னா அது வந்து அது அதனுடைய அனுபவம் வந்து நமக்கு அந்த தீர்வு கிடைச்ச நிமிஷத்துல இருந்து ஒரு நம்ம வேற நபரா மாறிடும். நான் வந்து கொஞ்ச நேரம் அப்படி இருந்தேன், பழையபடி நான் மாறிட்டேன்னு இல்லாதபடி முழுக்க முழுக்க நம்ம வந்து அந்த ஒரு பிரவாகமாவே மாறிடுறோம். நம்முடைய ஏன்னா இது நம்ம முடிவுக்கு வந்துடுறோம், நம்ம நம்மளை பிடிச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறதுனால அந்த பிரவாக நிலை நம்முடைய அந்த லிக்விட் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்தோம். அப்போ அது நம்முடைய தீர்வு வந்து நிரந்தரமான தீர்வு. தியானத்திற்கும் ஞானத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. தியானம் வடதுருவம்னா ஞான தென்துருவம்னு சொல்றீங்க. உங்களுடைய கருத்துக்கள் எங்களை ரொம்ப வியப்புக்குள்ளாக்குது. இப்ப நீங்க விடுதலை நிலைன்னு ஒன்றை குறிப்பிட்டீங்க. இப்ப சாதாரணமா இறைநிலை உணர்வு, இறை உணர்வு, சமாதி நிலை, முக்தி நிலை, மோட்ச நிலை என்ற பலவாறா வர்ணிக்கப்படுற அம்சத்துக்கும் நீங்க சொல்ற விடுதலை நிலையும் ஒன்றுதானா அல்லது வேறுபட்டதா?
சில தினங்களுக்கு முன்னால திருவண்ணாமலையில சில வெளிநாட்டு அன்பர்கள் அவங்க அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பத்தி கேட்டாங்க. அப்ப எல்லாருமே, அதாவது நம்ம இந்தியர்கள் மட்டும்தான் இல்லாம வெளிநாட்டுக்காரங்களுமே எல்லாருமே இந்த எண்ணத்தோட தான் இருக்கிறாங்க. அந்த முக்தி நிலை, அந்த மோட்ச நிலை, அந்த விடுதலை நிலைங்கிறது வந்து ஒரு உன்னதமான அனுபவம், ஒரு ஆனந்தமான அனுபவம், அது எப்பவும் தகட்டாத அனுபவம்னு சொல்லி ஒரு அனுபவத்தையும் அந்த முக்தி நிலையையும் இணைச்சு இணைச்சே அவங்க காலங்காலமாக எப்படி இது பண்ணி அவங்க அப்படி ஒரு கருத்தை டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மையில வந்து அது அப்படி கிடையாது. அந்த விடுதலைக்கும் இந்த மாதிரி ஆனந்தமான அனுபவங்கள், சமாதி நிலை, இந்த மாதிரி உன்னதமான அனுபவ நிலைங்கிறது எல்லாமே வந்து அதை நம்ம கணக்கில் எடுத்து பேசலாம். பட் இருந்தாலும் அதுல நம்ம புரிய வேண்டிய சில நுட்பங்கள் இருக்கு. இப்ப நம்ம வந்து நம்முடைய உணர்வு நிலைன்னு நம்ம சொல்றோம், நம்முடைய கான்சியஸ்னஸ் நம்ம சொல்றோம். கான்சியஸ்னஸ் சொன்னாலே ஒரு உணர்வு, உணர்வு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நிலைன்னு சொல்றோம். ஆனா அந்த உணர்வுபூர்வமான நிலையினுடைய அடித்தளம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா அது உணர்வற்ற தன்மையில் இருக்கு. ஆனா பார்த்தா நமக்கு வந்து ஏதோ முரண்பாடா இருந்த மாதிரி. அது எப்படி உணர்வு வந்து எப்படி உணர்வற்ற தன்மையா இருக்கும்? உணர்வற்ற தன்மையா இருந்ததுன்னா அது சரியில்லையே. உணர்வு தான் உயர்வான நிலையா இருக்க முடியும். அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட், அதனுடைய ஆதாரத்தன்மை வந்து உணர்வற்ற நிலையா எப்படி இருக்க முடியும்னு சொல்லித்தான் நமக்கு நம்ம லாஜிக் அப்படிதான் சொல்லுது. ஆனா யதார்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த உணர்வு நிலையினுடைய ஒரிஜினல் ஸ்டேட் வந்து நம்முடைய கான்சியஸ் ஸ்டேட்டினுடைய ஒரிஜினல் ஸ்டேட் வந்து அன்கான்சியஸா தான். தி ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப் அவர் கான்சியஸ்னஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அன்கான்சியஸ்னஸ். ஆனா நமக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் இல்லாஜிக்கலா தான் இருக்கு. ஒரு முறை ஒரு அறிவுக்கு கொஞ்சம் பொருத்தமா இருந்து இல்லாமா தான் தெரியுது. ஆனா யதார்த்தம் அப்படிதான் இருக்கு. இப்ப உதாரணமா நாம எத்தனையோ விதமான சுவையுள்ள உணவுகளை சாப்பிடுறோம், நம்ம நாக்கால தான் சாப்பிடுறோம். நம்ம இனிப்பை சாப்பிடுறோம், இனிப்பு சுவை தருது. கசப்பை சாப்பிடுறோம், கசப்பு சுவை தருது. உரைப்பை சாப்பிடுறோம், உரைப்பு சுவை தருது. இது எல்லாமே வந்து அந்த சுவையுள்ள பொருள் இருந்து மட்டும் வர்றது, நம்ம நாக்கினுடைய குவாலிட்டி அப்படி மாறிக்கிடும். நம்ம நாக்கு தான் என்ன ஆகுதுன்னு சொன்னா இனிப்பை காட்டக்கூடிய தன்மையா மாறிக்கிடுது, கசப்பை காட்டக்கூடிய தன்மையா மாறிக்கிடும், உரைப்பை காட்டக்கூடிய தன்மையா மாறிக்கிடும். சப்போஸ் இப்ப நம்ம வந்து எதையுமே சாப்பிடாம இருக்கோம்னு சொல்லுங்க, அப்ப அந்த நாக்கு வந்து என்ன தன்மையில இருக்கும்? அந்த அந்த நாக்கினுடைய தன்மை தான் இந்த உணர்வா மாறுது. எந்த உணர்வுமே எந்த ஒரு விஷயமே காட்டாத நிலையில அந்த நாக்கு வந்து எப்படி இருக்கும்? அதுக்கு எந்த உணர்வுமே கிடையாது, அது உணர்வற்ற தன்மையில தான் இருக்கு. அந்த உணர்வற்ற தன்மை தான் வந்து நம்முடைய எல்லா உணர்வுக்கும் ஆதாரமாக. இப்ப நம்ம உடம்ப எடுத்துக்கிடுவோம். இப்ப நல்லா ஒரு ஒரு காய்ச்சல் வருது நமக்கு. காய்ச்சல் வந்ததுன்னு சொல்லி சொன்னா நம்ம உடல் முழுதும் அனலா கொதிக்கும். நம்ம உடம்பு உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாம் ஒரே டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர்ல இருக்கு, அனலா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம காய்ச்சல் போயிருது. நம்ம காய்ச்சல் போயிட்டுனா நம்ம உடம்பு இருக்கிறதே தெரியாது. பார்த்தா நம்ம கொஞ்சம் வேடிக்கை தான் இருக்கு. உடம்பு இருக்கிறதே தெரியும், நம்ம உடம்பு தான் இருக்குதான் நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஆனா உடம்பு இருக்கே தெரியும். இப்ப நம்ம இப்ப நீங்களே கூட யோசித்து பார்க்கலாம். இப்ப உடம்புல உள்ள உங்களை எந்த பகுதியாவது உங்களால உணர முடியுமானு பாருங்க. உங்களுடைய உடம்புல உள்ள எந்த பகுதியும் உங்களால உணர முடியாது. நீங்க எதையாவது பகுதியை டச் பண்றீங்க, இந்த டச் பண்ற இடம் மட்டும்தான் உணர முடியும். வேற எந்த பகுதியும் உங்களால உணர முடியாது. இல்லைன்னு சொன்னா நீங்க உடம்புல உள்ள எதையாவது பகுதியை நீங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மனசு அதுல போக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணா அந்த பகுதியை மட்டும் உணரலாம். மற்றபடி வந்து உடல் உணர்வு வந்து முழு உணர்வுமே உடலுமே வந்து உணர்வோட தான் இருக்குது. ஆனா உணர்வு இல்லாம இருக்கு. இதுதான் நம்முடைய பேஸ். உண்மையான உணர்வுகள் எல்லாமே வந்து பிரஜானம் பிரம்மம்னு சொல்றாங்க. அதனுடைய மூல நிலைங்கிறது வந்து ஒரு உணர்வற்ற நிலையா தான் இருக்கு.
ஆனா எதை நாம உணர்றோம்னு சொல்லி சொன்னா அதுல உள்ள வெளிப்பாடுகளை தான் வெளிப்பாடுகளை தான் உணர்றோம். இப்ப நம்ம உடம்புல வந்து எத்தனை விதமான இன்ப விதமான உணர்வுகள் இருக்கு. நல்ல உணவு சாப்பிட்டான்னு சொன்னா ஆனந்தமான அனுபவம் கிடைக்கும். ஒரு நல்ல கிளைமேட்ல நல்ல உற்சாகமா இருக்கு. ஒரு ரொம்ப ரொம்ப டெம்பரேச்சர் கூட இருந்ததுன்னா தாங்க முடியல. அப்ப நம்முடைய உடம்பை வந்து இன்ப உணர்வையும் காட்டுது, துன்ப உணர்வையும் காட்டும். நம்முடைய நாக்கு வந்து இன்பத்தையும் காட்டுது, துன்பத்தையும் காட்டும். ஆனா அதனோட அடித்தளம் வந்து உணர்வற்ற நிலையா இருக்கு. அதனுடைய வெளிப்பாடுகள் வந்து இன்ப துன்ப அனுபவங்களா இருக்கு. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா நாம எதை தெரிஞ்சிட்டாலும் அதனுடைய வெளிப்பாடுகளை வச்சுதான் தெரிஞ்சுட்டோம். அந்த மூல நிலைங்கிறது வந்து வெளிப்பாடுகள் அற்ற நிலை. அது அந்த வெளிப்பாடுகள் அற்ற நிலை தான் உண்மையான நிலை. அதுதான் நம்முடைய யதார்த்த நிலை. வெளிப்பாடுகள்ங்கிறது வந்து ஒரு வெளிப்பாடு தான், அதாவது ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் தான். அந்த எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானது இல்ல, நம்முடைய மூல நிலைதான் வந்து எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானது. அந்த எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானது வச்சு இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானதை நம்ம அறியணும்னு முயற்சி பண்றோம். அது சாத்தியமே கிடையாது. அது இது நினைச்சோம்னா ஒரு டோட்டாலிட்டி. அது நம்முடைய மூல நிலைங்கிறது ஒரு டோட்டாலிட்டி. ஆனா வெளிப்பாடுகள்ங்கிறது ஒரு லிமிட்டடா ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடுகள். நம்ம அந்த சின்ன வெளிப்பாட்டுக்குள்ள முழு எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறதுங்கிறது அது சாத்தியம் இல்லாது. அப்ப இதுல நம்ம சொல்லக்கூடிய லிபரேஷன் விடுதலைங்கிறது எல்லாம்னு சொல்லி சொன்னா நம்முடைய எல்லா அனுபவங்களுமே வந்து வந்து போகும் பொழுது எல்லா அனுபவங்களுமே அதனுடைய ஆயுள் வந்து அரை வினாடி தான். ஒவ்வொரு அனுபவங்களா இருந்தாலும் வந்து வந்து போகும் பொழுது நம்முடைய அனுபவங்கள்ல ஒரு ஒரு பிரவாகமா மாறிடும். எந்த அனுபவங்களுமே தேங்கி இருக்கிறது இல்ல. நல்ல அனுபவமா இருந்தாலும் சரி, கெட்ட அனுபவமா இருந்தாலும் சரி, ஒரு தேங்கி இருக்காத ஒரு தன்மை ஏற்படும். இப்ப இதுல எதனால பிரச்சனை நிறைய ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா அந்த மூல நிலையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றதுனால என்ன ஆயிரும்னு சொல்லி சொன்னா அந்த அனுபவங்கள் தான் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் தான் வந்து என்ன கொஞ்சம் இறுகி போய் பிரச்சனைக்குரியதான் மாறிடும். அப்ப அந்த கண்டுபிடிக்கிறது யாருன்னா அந்த எக்ஸ்பிரஷன் தான் வந்து அந்த எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானதை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணுது. அது சரியான முயற்சி இல்ல. இப்ப அந்த முயற்சியில தான் நானும் வந்து 40 வருஷம் ஈடுபட்டு கடுப்பாடுபட்டு அது சரியில்லைன்னு கண்டுபிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்ப எக்ஸ்பிரஷன் எல்லாமே எக்ஸ்பிரஸ் ஆகணும் மறையணும், எக்ஸ்பிரஸ் ஆகணும் மறையணும். அப்படி அது வந்து ஒரு ஆறாக ஓடிட்டு இருக்கு, ஒரு பிரவாகமா வந்து பிரவாகமா மாறிடும். இப்ப அந்த நிலை ஏற்படும் பொழுது இதுதான் வந்து நம்ம லிபரேஷன் நம்ம சொல்றோம். இப்ப இதுல வந்து நமக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டே கிடையாது. எந்த நிலையுமே நமக்கு கிடையாது. ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நிலைகள் எல்லாமே ஒரு விளைவுகள், ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஆயிலை வந்து வெறும் அரை வினாடி தான். நம்முடைய நான்கிற உணர்வா இருந்தாலும் சரி, நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து வெறும் எக்ஸ்பிரஷன் தான். இப்ப நான்கிற உணர்வுங்கிறது வந்து இப்ப நல்லா நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா நான்கிற உணர்வே கிடையாது, இந்த உலகமும் கிடையாது. இந்த நான்கிற உணர்வு, இந்த உலகம் எல்லாமே நம்ம விழிச்சிருக்கும் போதுதான் வரும். நாம வந்து தூங்கிட்டு இருக்கோம், கனவு கண்டுட்டு இருக்கோம். கனவுலையும் கூட நமக்கு உலகம் இருக்கு, நான்கிற உணர்வு. இதுக்கு எது காரணம்னு சொல்லி சொன்னா நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள் தான் அதுக்கு காரணம். நம்ம சிந்தனை தான் வந்து நான்கிற உணர்வையும் கொடுக்குது, இந்த உலகத்தையும் காட்டுது. இந்த சிந்தனை இல்லைன்னு சொல்லி சொன்னா அங்க நான்கிற உணர்வே கிடையாது. கான்சியஸ்னஸ் இருக்குது. இந்த கான்சியஸ்னஸ் வந்து அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிருது. அது இருந்தாலும் அது விளக்கம் இல்லாம இருக்கு. அப்ப நம்முடைய நினைவுகளினுடைய செய்தி அமைப்பு, அதாவது நம்முடைய நான்கு தாட்டினுடைய எடுத்துட்டோம்னு சொன்னா நம்முடைய சிந்தனைன்னு எடுக்கும் பொழுதுமே கூட ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல வந்து ஒரு மலை முகடு இருக்கிற மாதிரியும் பள்ளத்தாக்கு இருக்கிற மாதிரியும் ஒரு படம் வரைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த பேப்பரே வந்து ஏதோ மேடு பள்ளம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். உண்மையில பேப்பர்ல மேடு பள்ளம் கிடையாது. ஆனா அந்த 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 மேடு பள்ளம் இருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு தோற்றம் தான். இதே மாதிரி நம்முடைய நினைவுகளும் கூட ஒவ்வொரு நினைவுகளுமே ஒரு உணர்வுடைய பரப்பளவுல தான் இந்த நம்முடைய நினைவு அம்சமும் சேர்ந்து வரும், நம்முடைய நாலேஜ் அம்சமும் சேர்ந்து வரும், நம்முடைய அறிவு அம்சமும் சேர்ந்து வரும். இந்த அறிவுங்கிறது வந்து அதுல ஏற்படக்கூடிய சித்திரங்கள்ங்கிற மாதிரி அதுல அடித்தளமா இருக்கக்கூடிய உணர்வுங்கிறது தான் நம்முடைய மெய்ப்பொருளா இருக்கக்கூடிய அம்சம். இப்ப இந்த ரெண்டும் சேர்ந்த கலவைதான் வந்து என்னன்னு சொன்னா நமக்கு நான்கிற உணர்வு இருக்கு.
ஆனா நமக்கு தெரியறது எல்லாமே அந்த சித்திரங்கள் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். அந்த பேஸா இருக்கக்கூடியது நமக்கு வந்து அதனுடைய அடித்தளம் நமக்கு தெரியவே தெரியாது. இந்த இது ரெண்டும் சேர்ந்த கலவினால என்னன்னு சொல்லி சொன்னா மேடு பள்ளங்கள்ங்கிற மாதிரி ஒரு அம்சம் நமக்கு ஏற்படும். அப்படி அந்த மேடு பள்ளங்கள்ங்க கூடிய அம்சம் நமக்கு ஏற்படனாலதான் நாம நினைஞ்சோம்னா நல்லது கெட்டதுன்னு சொல்லி பிரிச்சு பார்க்கணும். அப்ப நல்லது கெட்டதுன்னு சொல்லி பிரிச்சு பார்க்கறதுக்கே அங்க ஒன்றுமே கிடையாது. அந்த உள்ளார்ந்த அம்சங்க கூடியது வந்து நமக்கு அதை பத்தி நமக்கு அவசியமே இல்லை. அது வந்து தேவையில்லாம நம்ம வந்து அதை கையில எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, சுத்தமா தான் இருக்கு, அங்க எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ இந்த முக்தி நிலை அடைகிறது உயர்ந்த நிலை அடைகிறதுங்கிறது எல்லாமே வந்து யாருக்கு தேவைன்னு சொல்லும் பொழுது எங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னா நம்ம மனோரீதியான அம்சத்துல தான் பிரச்சனை, நம்முடைய எக்ஸ்பிரஷன்ல தான் பிரச்சனை. இந்த அடித்தளத்துல பிரச்சனையே கிடையாது. அடித்தளம் வந்து அன்கான்சியஸாவே இருக்கு. அப்ப நம்ம மேல் மட்டம்ங்கிறது வந்து நம்ம மனோரீதியான நம்ம இன்டலெக்சுவல் சம்பந்தப்பட்ட அறிவுபூர்வமான ஒரு அம்சம் தான். இதுதான் நம்ம மேற்பரப்புல இருக்கு. அப்ப இந்த மேற்பரப்புல நம்ம தெளிவுபடணும்னு சொல்லி சொன்னா நம்ம விசாரணை, ஏன்னா அது வந்து வெறும் அறிவுபூர்வமான ஒரு அம்சம் தான். இந்த அறிவுபூர்வமான அம்சத்தை வந்து அறிவுபூர்வமா நம்ம விசாரணை பண்ணி அதனுடைய எல்லையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா தீர்வு அங்கேயே கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம தீர்வுகளை தேடி நம்ம வந்து நம்மளோட அடித்தளத்துக்குள்ள நம்ம மூழ்க வேண்டிய அவசியமே. அடித்தளம் வந்து பிரச்சனை இல்லாம தான் இருக்கு. நம்ம பிரச்சனை எல்லாமே மேல்பரப்புல தான் இருக்கு. மேல்பரப்புங்கிறது எக்ஸ்பிரஷன் தான். அதுல நம்ம தீர்வு காண்றதுங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாமே தானா வந்து வந்து போயிட்டு இருக்கு, எதுவுமே நிரந்தரம் இல்லங்கிறத நம்ம எப்ப கண்டுபிடிக்கிறோமோ அப்படி கண்டுபிடிக்கிறதா அதனுடைய தீர்வு. நம்ம கண்டுபிடிச்சு வேற எதையோ அங்க எதையோ ஒண்ணு பெர்மனண்டா எதையோ ஒரு தீர்வு அடைறோங்கிறது கிடையாது. நம்ம மேற்பரப்பை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடறல. இப்போ அந்த மேற்பரப்பு தானாவே தன்னைத்தானே சரிபடுத்திக்கிடும். இவ்வளவு நேரமும் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீக உயர்வுகளை நம்முடைய வாழ்வில் பெறுவதற்கு நீண்டகால தியான முயற்சிகளோ பெரிய அளவிலான பயிற்சிகளோ எதுவும் தேவையில்லை. நம்முடைய மன இயல்பை புரிந்து கொள்வதன் மூலியமாகவே ஒரு செம்மையான வாழ்க்கையை நடத்த முடியும் என்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த ஸ்ரீ பகவத்தையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.